குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி சென்னையில் வருகின்ற அக்டோபர் 9, 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும், அதை தொடர்ந்து நவம்பர் 13 சிங்கப்பூரில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும், அதை தொடர்ந்து நவம்பர் 26, 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு பினாங் மலேசியாலே வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். உள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியோ இல்லை கீழே உள்ள ஃபார்மில் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் வைக்க வேண்டிய படங்களை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் பூஜை ரூமுக்கு நீங்கள் போனீங்கனாலும் ஏகப்பட்ட படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த சித்தர் ஜீவசமாதிக்கே இன்றைக்கி போனாலும் சரி, நிறைய பேர் நிறைய சாமி படத்தை எடுத்து கொடுத்து விட்றாங்க. துர்கை அம்மன், அங்காள பரமேஸ்வரி, முருகர், சிவபெருமான், விநாயகர், அது போக வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகை, இன்னும் சில நித்திய தேவதைகள், இன்னும் சில சித்தர் பெருமக்கள், நிறைய பேரோட படங்கள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் உண்மையாகவே வேலை செய்யுமா செய்யாதா? எப்போ வேலை செய்யும்? என் வீட்டுக்கு பூஜை அறைன்னு ஒன்று வச்சுருக்கேன், ஆனால் அதில் கொண்டு வந்து ஃபோட்டோன்னு ஒன்று வச்சா அது ஏன் வந்து பல பேருக்கு வேலை செய்ய மாட்டேங்குது? இப்போ இந்த இஸ்லாத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித ஃபோட்டோஸுமே ஃபாலோ பண்ணுறதில்ல, எந்த ஒரு ஃபோட்டோஸுமே வழிபடுறதில்ல. அவங்களுக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்குது? அவங்களாம் நல்ல செல்வந்தர்களாக இருக்கிறாங்களே. படம் வச்சிருக்கிறவன் பல பேர் வீணாகவும் போயிருக்கான், பல பேருக்கு இது வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பயுமே கடவுள் அப்படின்றவர் இந்த உலகம் ஃபுல்லாக பறந்து விரிஞ்சிருக்கிறாரு, எங்கேயோ இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்னா இப்போ இந்த இடத்துலையும் தான் இருக்கிறாரு. உங்களால் பார்க்க முடியுதா? தெரியல. அப்போது இந்த சைடில் இருக்கிறாரு, இந்த சைடில் இருக்கிறாரு, மேலே இருக்கிறாரு, என் காலுக்கு கீழே இருக்கிறாரு, அணுக்களாக உருமாறி இருக்கிறார், அணுக்களுக்குள் இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியாக உருமாறி இருக்கிறார். இப்போது இப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது இப்போது தெளிவானவர்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கடவுள் எங்கே இருக்கிறாரு, எப்படி அவர் ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி அவர் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது மிகவும் கடினமான வேலையாக தேர்ந்தவர்களுக்கே இருக்கிறது. அப்படி இருக்கிறப்போ இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள், அடித்தட்டு மக்கள், வறுமையில் வாடக்கூடிய மக்கள், பக்தினாவே என்னன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள், மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுகிறது. அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பொருள் வந்து டக்குன்னு அவங்க எதை விரும்புகிறாங்களோ, எதை நம்புகிறாங்களோ அது ரீதியாகவே நீங்கள் பொருளை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அவர்கள் தெளிவடைந்து விடுகிறார்கள். அதில் ஒரு நம்பிக்கை வந்துடுது, அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுது. இப்போ அந்த வகையில் நீங்கள் எந்த சாமி படம் வாங்கினாலும் சரி, அது நீங்கள் பூஜை அறையில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்றால், இதனால் வரைக்கும் நிறைய பேர் வந்து எந்தெந்த படத்தை வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, பட் அது எப்படி வேலை செய்யும்? ஞான ரீதியாக இறைவன் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு எப்படி அந்த அருளாசிகளை வழங்குகிறார் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கு உண்டான மாபெரும் ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போது மகாவிஷ்ணு அப்படின்னு யாரோ ஒருத்தர் தெரியாத ஒரு ஆள் தெரியாத ஒரு ஆள்கிட்ட பேசுறதுக்கும் மகாவிஷ்ணுன்ற ஒரு ஆளை ஃபோட்டோவை காமிச்சு சொல்றதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? நான் இந்த மகாவிஷ்ணுவை தான் சொல்றேன், அந்த மகாவிஷ்ணு சொல்ல இல்ல இல்லையா? அதுபோல நம்ம வந்து இப்ப அந்த மகாவிஷ்ணுவை நீ இப்ப கனெக்ட் பண்ணுங்க. மகாவிஷ்ணு ஒரு கடவுள் இருக்காருங்க, நீக்க மர நிறைந்திருக்காருன்னா புரிந்தவனுக்கு தேர்ந்தவனுக்கு தெரியும். பட் ஏதோ ஒரு உருவத்தை அவன் கேட்கிறான், ஏன்னா அப்பதான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஏன் நம்பிக்கை வரணும்? நம்பிக்கை வந்தால்தான் அனைத்தும் சித்தியாகும். இதான் ரகசியம், மிகப்பெரிய ஞான ரகசியம். நம்பிக்கை பல பேர் இருக்குதுன்னு சொல்றாங்க, ஆனா அவர்களுக்கு 100% நம்பிக்கை வருவது கிடையாது. எப்போது ஒருவனுக்கு 100% நம்பிக்கை வந்து விடுகிறதோ அப்போது அது எதை கேட்டால் மேனிஃபெஸ்ட் ஆயிருந்த பிரபஞ்சத்துல. அப்ப அந்த போட்டோ அவனுக்கு நல்லது பண்ணுதான்னு கேட்டா, போட்டோ அவனுக்கு நல்லது பண்றது கிடையாது. போட்டோவை நம்பி அந்த போட்டோக்கு இவனுக்கு ஒரு கனெக்ஷன் வருது. ஜென்ரலா இதை தினமும் வழிபட்டு கொண்டே வரும்போது அவர் ஒரு இப்போ ஜென்ரலாவே அங்கே ஒரு சித்தர் இருக்காரு, இல்ல வேற ஏதாவது சாமி இருக்கு, அம்மாவா பாக்குறீங்க, இல்ல அவர் அப்பாவே பாக்குறீங்க, இல்ல தாத்தாவா பாக்குறீங்க, இல்ல உங்க குலதெய்வமா பாக்குறீங்க, இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கரிஷ்மேட்டிக் ஒரு பர்சனாலிட்டியா அந்த கடவுளை நீங்க எப்படி பாத்தீங்கன்னா சரி, அவங்க உங்களை தப்பா எடுத்துக்க போறது கிடையாது. எனர்ஜி தானே, குரு இறைவன் என்பவரே யார், எனர்ஜி தான், லைட் பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ அவங்க வந்து நீ நல்லவன், நான் கெட்டவன், நீ பெரியவன், நான் சிறியவன்ற அந்த ஒரு உயர்வு தாழ்வு என்பதை இறைவர்களுக்குள் கிடையாது. அந்த இறைத்தன்மை அடைந்த அந்த ஆன்மாக்களுக்கு கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொருள் தன்மையோட, அந்த ஒரு உருவத்தோட, அந்த விஷுவலைசேஷனோட நீ அணுகும் போது வேகமாக பதிந்து விடுகிறது. உங்களுக்கும் அந்த போட்டோவுக்கும், அதாவது அந்த புகைப்படத்துக்கும் இடையில ஒரு பெரிய கனெக்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அப்போ அந்த கனெக்ஷன் கிரியேட் ஆகும்போது நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆகுனா, வேண்டும் போது இப்போதும் அந்த படம் உங்களுக்கு கொடுக்கவில்லை, அந்த படத்தின் மீது நம்பிக்கை வைக்கும்போது உங்கள் மனம் அமைதி நிலைக்கு செல்கிறது. ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலுக்கு போகிறீங்க. இது எப்படி அப்படின்னா, இப்போ நான் யார் என்ன எதுனே தெரியலனாலும் என் ஸ்பீச்சை கேட்கும்போது பல பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, மனசு நிம்மதியாக இருக்குண்ணா, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்னு. இது எப்படி நடக்குது?
அந்த நம்பிக்கை அங்கு வந்து விட்டதனால் அது அங்கு நடக்குது. அதுபோல ஒவ்வொரு படத்திற்கும் அந்த நம்பிக்கை வரும்போது மனம் அமைதி பெறும். மனம் அமைதி பெறும்போது ஆன்மா விழிப்படையும். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் சம் செகண்ட்ஸ் அந்த ஆன்மா விழிப்படையும் போது நீங்கள் ஏதாவது வேண்டும் போது உங்களது வேண்டுதல்களை இறைவன் உடனே நிறைவேற்றி கொடுக்கிறார். இறைவன்னா யார்? உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஜோதி தான் அதை நிறைவேற்றி கொடுக்கிறது. ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? அந்த ஃபோட்டோக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் வரும்போது ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ரிலேபிலிட்டி கிரியேட் ஆகுது. உங்களுக்கும் அந்த சோ கால்டு பர்சன் இந்த ஃபோட்டோ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அவருக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த கனெக்ஷன் அதிகமாக அதிகமாக ஏதோ ஒரு ஃபோட்டோன்னு நினைக்காம அந்த ஃபோட்டோவோடு உங்களுடைய உயிர் அணுக்கள், உயிர் ஆற்றல் எப்படி சேரும்னா மனரீதியாக சேரும் போது அது உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷனை ஏற்படுத்தி விடுகிறது. இதுதான் இந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய படங்களுக்கு பின்னால் உள்ள ஒரு மாபெரும் ஞானம். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.